தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர், அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே, அந்த அமைப்பினுடைய முக்கிய பொறுப்பாளர்களே, காணொலி மூலமாக பல்வேறு பகுதிகளிலே இருந்து திரண்டிருக்கக்கூடிய அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, வெள்ளி விழா வாழ்த்துக்கள் கூறுவதிலே திராவிடர் கழகம் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைகிறது. காரணம், நமக்குள்ள உறவு என்பது வெறும் அரசியல் உறவு அல்ல, அதையும் தாண்டிய ஒன்று, காலங்காலமாக கனிந்த ஒன்று. மதத்தால் இஸ்லாமியர்களாக, மார்க்கத்தால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இனத்தால் ஒன்றுபட்ட, குணத்தால் ஒன்றிய, மனதால் ஒன்றிய அருமை சகோதரர்கள் ஆவார்கள். எல்லாவற்றிலுமே உங்களுடைய துன்பம் என்றால் அது எங்களுடைய துன்பம், நம்முடைய துன்பம். உங்களுக்கு இன்பம் என்று சொன்னால் அது நாம் எல்லோருமே கொண்டாட வேண்டிய ஒன்று என்ற அந்த உணர்வோடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லன் அவர்கள் காலத்திலே தொடங்கி மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கும் அந்த உறவுகள் என்பது காலங்காலமாய் நமக்கு அடி நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகும். அந்த வகையிலே இங்கே நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து பரிமாறி கொள்வது, எப்படி உங்கள் விழாக்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டிருக்கிறீர்களோ, அதுபோன்ற ஒரு உணர்வை பெற்றுத்தான் இந்த வெளி விழா வாழ்த்தினை நான் தொடங்குகிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மிக அற்புதமான ஒரு சூழலிலே மனித உரிமைகளுக்காக போராட்டத்திற்காக துவங்கப்பட்டது என்றாலும், மனித உரிமைகளுக்கு போராடும் ஒரு இயக்கமாக மட்டுமே அதை அமைத்துக் கொள்ளாமல், மனித நேயத்துக்காக பாடுபடக்கூடிய, எங்கேயெல்லாம் நோய் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை தடுக்கக்கூடிய, அதற்கு பரிகாரம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்றார் வள்ளுவர். அந்த அடிப்படையில மிகப்பெரிய தொண்டரத்தையும் இது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல மனித உரிமைகளுக்கு, இது ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, குறிப்பிட்ட மார்க்கத்திலே உள்ள தன்னுடைய தோழர்களுக்காக மட்டுமே என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னை அடக்கி கொள்ளவில்லை. இதனுடைய பார்வை விசாலமான பார்வை. விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை என்று புரட்சி கவிஞர் அவர்கள் சொன்னதை போல, உங்களுடைய பார்வை விசால பார்வை, விரிந்த பார்வை, மனிதநேய பார்வை. மானிடத்திற்கு சங்கடம் வருகிற போதெல்லாம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வெறும் மத கண்ணோட்டத்தோடு பார்க்காது, மனித நேய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை பெற்றது. அந்த வகையில உங்களுடைய பணி என்பது அரசியல் பணிகள் ஒரு பக்கத்திலே, போராட்ட களங்கள் இன்னொரு பக்கத்திலே என்றாலும், எங்கெல்லாம் இயற்கையினுடைய உற்பாதங்கள் ஏற்படுகிறதோ, பேரிடர்கள் ஏற்படுகிறதோ, அங்கேயெல்லாம் இந்த அமைப்பினுடைய தொண்டர்கள் ஓடோடி போய் நின்று உயிரையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய தொண்டை அத்தொண்டரத்தை முதலிலே முந்திக் கொண்டு செய்வார்கள் என்பதற்கு அடையாளம், வெள்ளமாக இருந்தாலும், சுனாமியாக இருந்தாலும், இன்னும் புயலாக இருந்தாலும், இன்னும் பல்வேறு காலகட்டங்களிலே நெருக்கடிகள் வந்த நேரமாக இருந்தாலும், அவைகளெல்லாம் தொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவரும் வாக்கு வங்கிக்காக அல்ல, அதே நேரத்தில் மனிதகுலம் தழைப்பதற்காக என்ற சிறந்த மனித நேயத்தை போற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் நினைக்கிறீர்கள். அந்த பணிக்கு உலகமே பாராட்டியாக வேண்டும். இதில் மத கண்ணோட்டமோ, கட்சி கண்ணோட்டமோ, அரசியல் கண்ணோட்டத்திற்கு இடமில்லை. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல ஒரு விரிந்த கண்ணோட்டம்,
நம்முடைய பண்பாடே மிகத்தடிய அளவுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் இந்த அமைப்பு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. கணியன் பூங்கன்னனார் பாடினார் என்பது ஒரு வரி என்று சிறப்பாக நம்முடைய பண்பாட்டுக்கு அடையாளமாக எடுத்து சொன்னாலும் கூட அதை நடைமுறைப்படுத்த யாதும் ஊரே எங்கு துன்பம் வந்தாலும் எங்கு இடர் நேர்ந்தாலும் அதை களைவதற்கு நாங்கள் ஓடோடி போயிருப்போம் மிகப்பெரிய அளவிற்கு. அதுவும் எப்படி இருப்போம் என்று சொன்னால் உடுக்கை இழந்தவன் கைகோல் அங்கு இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொன்னார்கள். நட்பை விட ஒரு படி தாண்டி உறவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் மனிதனை கட்டிப்பிடித்து அணைத்து அவர்களுக்கு துன்பம் வருகிற நேரத்தில் அந்த துன்பத்தை துளைத்து எறியக்கூடிய மனித நேயத்தோடு வாழ்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் வேறெங்கும் போக வேண்டாம். இந்த கொரோனா காலம் இல்லாவிட்டால் இந்த மாநாட்டிலே நாம் பல லட்சக்கணக்கான வீரர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மேடையிலே பெற்றிருப்போம். ஆனால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த அருமையான ஏற்பாட்டை இப்படி செய்திருக்கிறீர்கள் காணொலி மூலமாக. அதில் சிறப்பாக சொல்லுகிற போது இந்த கொரோனாவினுடைய தொற்று கொடுமை ஒரு மிக மோசமான ஒன்று. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரிந்த எதிரியோடும் போராடி கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத எதிரியோடும் போராடுகிறோம். கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு போராடுவது இன்னும் கொடுமை. அதுவும் தொற்று நோய்களோடு போராடுவது என்பது அதைவிட கொடுமை. யாருக்கு எப்போது பாதிப்பு ஏற்படும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு மருந்தில்லாத ஒரு இதுவரையிலே மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த கொடுமையான தொற்று காலத்திலே 600 பேர்கள் அவர்கள் தங்கள் இதற்கு பலியாகி இருக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட மற்றவர்கள் ஏன் அவர்களுடைய உற்றார் உறவினர்களே கூட சொந்த பந்தங்களே கூட நெருங்குவதற்கு செல்வதற்கு இறுதியிலே அவர்களை அடக்கம் செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லாத போது தயங்குகிற போதெல்லாம் நம்முடைய தொண்டர்கள் தங்கள் உயிரை பணைய வைத்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் குறிப்பாக இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் 600 பேர்கள் ஆங்காங்கு சென்று துணிச்சலாக நின்று அதை செய்து தொண்டரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும். கைமாறு கருதாத தொண்டு என்று சொன்னால் இதுதான். உயிரையும் துச்சமாக கருதி கொண்டு செய்யக்கூடிய ஒரு பணி என்று சொன்னால் அதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்கள் சிறப்பாக செய்து வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார்கள். வரலாற்று இடம்பெறுவதை விட வரலாற்றை உருவாக்குவது என்பது தனிச்சிறப்பானது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை பெற்று இன்றைக்கு வெள்ளி விழாவிலே வீர நடைபோடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய தொண்டரம் வெல்ல வேண்டும். எங்கெல்லாம் துன்பம் படமெடுத்தாடுகிறதோ அங்கெல்லாம் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொண்டால் துவளாத தொண்டரத்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறீர்கள். எனவே வெள்ளி விழா உங்களை உயர்த்தி இருக்கிறது. கொரோனா தொற்று பல பேரை பயமுறுத்தி இருக்கிறது. ஆனால் நீங்கள் அஞ்சா நெஞ்சங்களா நெஞ்சர்களாக இருந்து கொண்டு உயிரை கூட துணைய வைத்து அதுதான் மிக முக்கியம். தொண்டு செய்கிறவனுக்கு உயிர் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு லட்சியவாதியாக எந்த பணியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பணியிலேதான் குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாடு மிகுந்த இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை எப்படி துச்சமாக வைத்துக் கொண்டு களத்தில் இருக்கிறார்களோ அதுபோல நீங்கள் மனிதநேய களத்திலும் சிறப்பாக நின்று வென்று காட்டி வருகிறீர்கள். இந்த பணி ஓங்கட்டும். அரசியலிலே வெற்றி வாய்ப்புகள் தோல்விகள் அது சாதாரணம். ஆனால் இந்த பணியே என்றைக்கும் தோல்வி கிடையாது, என்றைக்கும் வெற்றிதான். என்றைக்கும் இது ஊக்கப்படுத்தும். எதிர்த்தவர்கள் கூட கொஞ்சம் ஒரு நேரத்திலே அவர்கள் தனித்து நின்று யோசித்து பார்ப்பார்கள். எனவேதான் தங்களை உயர்ந்த ஜாதிக்காரர்கள் உயர்ந்த மதத்துக்காரர்கள் தாங்கள் முகத்திலே இருந்து பிறந்தவர்கள் எல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் சொந்த மதங்களை கூட அணுகாத நேரத்திலே கூட நீங்கள் உங்களை போன்றவர்கள் மதம் எங்களுக்கு குறுக்கே நிற்கக்கூடாது, மனம் ஒன்றுபட்டிருக்கிறது என்று செய்திருக்கிறீர்களே, அந்த பணிக்கு எங்கள் தலைதாழ்ந்த வணக்கங்களும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களும். வாழ்க வளர்க தங்களுடைய தொண்டரம். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல விழாக்களை நீங்கள் பொன் விழாக்களை அதே போல பவள விழாக்களை 100 விழாவை காண வேண்டும். சேவையால்
தொண்டால் இது உயர்ந்து நெல்லுங்கள், இமயம்போல் உயர்ந்து நெல்லுங்கள், அதன் மூலமாக உங்கள் லட்சியங்களில் வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.